அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நானும் உங்கள் ரவிக்குமார். தினமொரு தகவல் அடிப்படையில் ரஷ்யா உக்ரைன் அப்டேட், அதை சார்ந்த அரசியல் நிகழ்வுகள் தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வேறு ஒரு டாபிக் போகலான்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி தரமான சம்பவம் நடந்திருக்கு. யூகே வந்து மிகப்பெரிய அளவுக்கு புலம்பலை சொல்லியிருக்காங்க. இது அனைத்துக்கும் காரணம், அதாவது யூகேயில் இருக்கிற மக்கள் போராடுறதா இருக்கட்டும், இந்த பொருளாதார நெருக்கடிக்கான முக்கிய காரணமே புடின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் விசித்திரமான வழக்காக தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன, இப்போ எதிர்கட்சி தலைவரை சொல்லலாம், மற்றது எல்லாமே சொல்லலாம். புடின் வந்து யூகேயில் எப்படி அதான் தெரியல. ஸோ அதை பற்றியும் ஒரு தொகுப்பு. அது இல்லாமல் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு வார்னிங், மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருக்காங்க. இனி நாங்கள் என்ன மாதிரி எங்களோட ஆக்ஷனை பார்க்க போகிறீங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜெலன்ஸ்கி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கோம், எங்களோட வெற்றி வந்து அந்த குறிப்பிட்ட பகுதிகளோடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பர்டிகுலராக மேப்போடையும் கம்பேர் பண்ணலாம், ஈட்டியாடியோட நிலைமை சுற்றியும், இதை சார்ந்த ஜியோ பாலிடிக்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கால் போகலாம். ஃபஸ்ட் நம்ம மேப்போட கம்பேர் பண்ணிடலாம், ஏன்னா எந்தளவுக்கான முன்னேற்றங்கள் இருக்குது அப்படின்றத. ஸோ இது மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கார்கியூ சிட்டியிலேருந்து வந்துடலாம். கார்கியூ சிட்டியில் திடீர்னு மேலே பார்த்திங்கன்னா ரஷ்யா கொஞ்சம் கவுண்டர் அஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன டாட்டா ஒரு வச்சுருக்காங்க. பட் இது அதாவது இதுக்கு முன்னாடி அப்படின்னா பேக் எடுத்துகிட்டு மாதிரி சொன்னாங்க, பட் அவங்க எல்லையிலேருந்து தாக்குதல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா லேமன் பகுதி. லேமன் பகுதியில் ஒரு ரெண்டு நாள் 30ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. பட் பெரிய அளவுக்கான முன்னேற்றம், உக்ரைன் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவே பார்க்கப்படுது. அக்டோபர் 1ஆம் தேதி முழுமையாக தன்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க. கண்ட்ரோலுக்கு வரது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய முக்கியமான அந்த வழித்தடங்கள் இருக்கு இல்லையா, வழித்தடங்களும் தங்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேமன் மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற பகுதி கூட பாருங்கள், அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பகுதிகள், அதாவது அந்த ஒரு டாட் மாதிரி போட்டு மேலே போயிருக்கு இல்லையா, இந்த ரெண்டு பகுதிகளும் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுது. இது அடுத்தது சென்ட்ரலில் இருக்கிற மேப் பார்த்திங்கன்னா ரஷ்யா தரப்பிலிருந்து முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அப்படியே தான் அமைதியான பொசிஷன் தான் இருக்குது. அந்த எல்லோ இருக்கிற பொசிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அது கீழே பார்த்திங்கன்னா கெர்சன் ரீஜியன் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா, இப்போ ஆல்மோஸ்ட்டு ரஷ்யா என்ன பண்ணாங்க, ரெஃபரண்டம் பண்ணி தன்னுடைய பகுதியில் இணைச்சிக்கிட்டாங்க. இணைச்சதுக்கப்புறம் அந்த பகுதியில் என்ன விதமான மாற்றங்கள்னா, அந்த மேலிருந்து வரும்போது ரெண்டு ரவுண்ட் பர்டிகுலராக போட்டிருக்காங்களாம், அந்த ரெண்டு ரவுண்டில் என்ன ஆச்சுன்னா, அதாவது லுபிமிகா அப்படின்ற ஒரு பகுதியும் அது கீழே இருக்கிற பகுதியும் உக்ரைன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு இருக்காங்க. சொலோட்டா பலாக்கா அப்படின்ற ஒரு பகுதியும் உக்ரைன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு இருக்காங்க. வேகமாக அவங்களோட முன்னேற்றத்தை நீ பார்க்க போகிறீங்கன்னு இருக்காங்க. அதாவது அந்த ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆறோட ஒட்டி இருக்கிற முக்கியமான வழித்தடங்கள் ரஷ்யா கட்டுப்பாட்டிலேருந்து எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரஷ்யா தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைப்பா அந்த கட்டுப்பாடு எங்களோட பகுதியிலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ இந்த ரெஃபரண்டம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உக்ரைன் தரப்பிலிருந்து கணிசமான முன்னேற்றங்கள் லேமன் பகுதியில், பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக லுகான்ஸ் டானஸ் பகுதியில் ஆல்மோஸ்ட் ரெஃபரண்டம் பண்ண பகுதிக்குள்ளேயே வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. இன்னும் ரஷ்யா தரப்பிலிருந்து அவங்க சொல்லப்பட்ட பதில் தாக்குதல்கள் நடத்தப்படுமா அப்படின்றது இன்னுமே ஒரு, அதாவது வெயிட் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. இந்த லேமனோட வெற்றியை வந்து மிகப்பெரிய அளவுக்கு உக்ரைனில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைன் வீரர்களுடைய அந்த தன்னம்பிக்கை, அந்த போர்க்குணம், விடாமுயற்சி எங்களுடைய வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் அளிக்கிறது, தொடர்ந்து அனைத்து பகுதியிலும் அவங்களை மீட்டெடுப்பதற்கான அனைத்து உதவிகளும் நாங்கள் செய்து முடிப்போம் அப்படின்ற மாதிரி சபதம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜெலன்ஸ்கி கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களோட வெற்றி லேமனோட நிறுத்த போகிறதில்ல, அதேமாதிரி கெர்சன் பகுதியில் நான் பிடிச்சோம் இல்லையா அந்த பகுதியில் ஒன்று நிறுத்த போகிறதில்ல, இன்னும் என்னோட வெற்றி வந்து முழுமையாக தொடரப்போகிறது, இனிதான் ரஷ்யாவுக்கு வந்து பலமான பதிலடி வந்து காத்துட்ருக்கு, வெயிட் அண்ட் சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது உக்ரைனுடைய ஸ்டேட்மெண்ட்டு, உக்ரைனுடைய ஸ்டேட்மெண்ட். அது இல்லாமல் ஜெலன்ஸ்கி இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த ஜெப்ரோஜியானுடைய தலைமை பொறுப்பாளர், தமிழக தலைமை பொறுப்பாளர் வந்து கடத்தி அதை கண்ணை கட்டி கொண்டு போய் கடத்தி வச்சுக்கிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு பார்பரிசம், இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயல் ரஷ்யாவை தவிர வேறு யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அந்த பகுதியில், அதாவது ஜெப்ரோஜியா பகுதியில். ஸோ இது வந்து மேப்போட ரீஜியன் மற்ற பகுதி எல்லாமே கம்பேரிசன் பண்ணும்போது. அடுத்து நம்ம யூகேனுடைய குற்றச்சாட்டை பார்த்துடலாம். யூகேனுடைய டிஃபென்ஸ் ஸ்டாஃபாக இருக்கட்டும், யூகேனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், யூகேனுடைய டிஃபென்ஸ் ஸ்டாஃப் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக இனி ரஷ்யா வந்து யூகே மீது தாக்குதல் நடத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் மீது, மேபி அது ஸ்பேஸ்லேயாக இருக்கலாம் இல்லை லேண்ட்லேயாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தாக்குதல் எங்களுக்கு மிகப்பெரிய பின்விளைவுகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எங்கள் பக்கம் வந்து நாங்கள் அலர்ட் பொசிஷனில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி யூகேனுடைய டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சொல்லியிருக்கிறார். யூகேனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு கடலுக்கு அழியில் வரக்கூடிய அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இருக்கு இல்லையா, ஃபைபர் ஆப்டிக் கேபிளாக இருக்கட்டும், பைப் லைன் வந்து மேபி ரஷ்யா தாக்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது, உளவுத்துறை மூலமா ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி யார் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்கிறார்.
அதேமாதிரி நேற்று லிஸ்டர்ஸ் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த ஓவராலாக அந்த பொருளாதார நெருக்கடிக்கான மொத்த காரணம் நிறைய பேர் இந்த வேலையிலேருந்து இந்த அளவுக்கான முக்கிய காரணமே புடின் தான் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த புடின் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. மீதியெல்லாம் கூட சரி ஓகே, யார் நீங்களே தடை போடுவீங்க, நீங்களே உங்களுக்கு பொருளாதார வீழ்ச்சி வந்தால் அது புடின் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க, சார் அது கூட பரவாயில்ல. யூகே என்ன பண்ணியிருக்காங்க, படைகளை திரட்டி மீதி அந்த சப்மரைன் இருக்கு இல்லையா அது எல்லாமே கொஞ்சம் உசார் நிலையில் வருங்க, நம்மளும் பதில் தாக்குதல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்த நம்மளும் திட்டம் பண்ணுவோம்ன்ற மாதிரி யூகேனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன அப்படின்னா, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆல்மோஸ்ட் செத்த பாம்பு அடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா யூகே இதை விட பொருளாதார வீழ்ச்சி வந்து வேறு எப்பயுமே சந்திக்க முடியாது. இதை விட ஒரு நாடு வீழ்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னா வேறு எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்க முடியாது. யூகேவாக இருக்கட்டும் யூரோப்பாக இருக்கட்டும் கண்டிப்பாக ரஷ்யா வந்து உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள். அதுக்கு தான் ரெஃபரண்டம் பண்ணும்போதே புடினவர்கள் ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னார்னா, அந்த அதாவது எங்களுக்கு குறிப்பிட்ட இந்த நாலு பகுதியை தவிர மற்ற பகுதிகளில் எங்கள் வரையறைக்குள்ளே கொண்டு வரணும் எங்களுக்கு எண்ணமும் கிடையாது, நம்ம நோக்கமும் கிடையாது, பாசிபிளும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான முக்கிய நோக்கம் என்னென்னா, ரஷ்யாவுடைய பிளானே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கான பேரழிவுகளை பக்கம் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது கண் கூட நாம் பார்த்துட்ருக்கோம். யூரோப் ஜோனில் இன்றைக்கி கூட முக்கியமான பாதிக்கு மேலே இருக்கிற கம்பெனிகள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூகே கஷ்டப்பட்டு இன்றைக்கி அந்த பெருளவுக்கான வட்டி விகிதம் இருக்கு இல்லையா, அந்த பெரும் பணக்காரர்களுக்கு ஒரு 45% வட்டி விகிதம் போட்டாங்கல்ல, அதை வந்து இன்றைக்கி குறைச்சிருக்கிறாங்க. குறைச்ச உடனே கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தாலும் ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான். ஆனால் அந்த பொருளாதார பேரழிவு என்பது கண்டிப்பாக 3-4 வருஷமாவது ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை விட இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா இதை விட இன்னும் மோசமான சூழ்நிலை போக வேண்டிய இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் யூரோப்பியன் இன்னொரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைன்னா, வேண்டர்லியன் வந்து அடுத்த கட்ட பொருளாதார தடைக்கு வரக்கூடிய 4ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. யூரோப்பியனில் இருக்கிற நல்ல நாடுகளும் ஓடிவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொருளாதார நெருக்கடிக்கான முக்கிய காரணம் என்னென்னா, அமெரிக்கா வந்து ஒரு 7-8 டிராஃப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொருளாதார தடையை மட்டும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான ஆயுதங்கள் அதாவது சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் சோர்சஸ் இருக்கு இல்லையா, அந்த சோர்ஸஸை வந்து தடை பண்ணிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சோர்ஸ் என்னென்னா, யூரோப் யூனியன் பொறுத்த வரைக்கும் 2022 இந்த எண்டுக்குள்ளார கம்ப்ளீட்டாக ரஷ்யாவுடைய ஆயில் நிறுத்தணும், பைப் லைனை க்ளோஸ் பண்ணணும். ஜெர்மனி இருக்குது பார்த்தியா, நார்சியம் 2 பைப் லைன் இருக்கு இல்லையா, அது முழுமையாக நிறுத்தணும். அதே மாதிரி ரஷ்யாவிலிருந்து ஸ்டில்லும் இன்னுமே வந்து ஒரு சில பொருட்கள்லாம் இறக்குமதி பண்ணுறீங்க, அதையுமே நிறுத்தணும். ஸோ அது மாதிரி ஒரு 12 லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த 12 லிஸ்ட்டும் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா சார்புடைய அனைத்து ஏற்றுமதி இறக்குமதிகளையும் முழுமையாக 2022 எண்டுக்குள்ளே நிறுத்திட்டீங்க அப்படின்னா, அவர்களுக்கான அந்த நெருக்கடியை நம்மளால் கொடுத்த முடியும், ரஷ்யா வந்து வீழ்த்த முடியும்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அந்த அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேண்டர்லியான் இந்த பக்கம் வந்து செயல்படுத்த போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் யூரோப்பியன் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாடுகளும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த வின்டர் சீசனில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த டைம் பைடனுடைய பேச்சை கேட்டு வேண்டர்லியான் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா, வேண்டர்லியானுடைய பதவிக்காலம் ஆல்மோஸ்ட் காலியாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஹங்கேரியா இருக்கட்டும், போலந்தா இருக்கட்டும், பல்கேரியாவாக இருக்கட்டும், ஒரு சில நாடுகள் வந்து எங்களால் முடியாதுப்பா, ஆளை விட்டுருங்க, இதுக்கு மேலே நாங்கள் தடை விதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏற்கனவே நீங்கள் தடை விதித்தாலும் பிளாக் மார்க்கெட்டில் சுற்றி வந்து சேர்ந்துட்டுருக்கு, அதனால விடுங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அதேமாதிரி அமெரிக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க, இனி வரக்கூடிய பொருளாதார தடைகள் என்பது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஈரான் மீது 2015 அப்புறம் பொருளாதார தடை போட்டு உலக நாடுகள் அனைத்தையுமே ஃபாலோ பண்ண வச்சாங்க. அது பர்டிகுலராக இந்தியாவை பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட வாங்குற மாதிரி தான் 2015 முன்னாடி ஈரான் கிட்டே வாங்கியிருந்தோம், ஆனால் அதை வந்து உள்ளே புந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி இனி ரஷ்யாக்கிட்ட மற்ற நாடுகளும் வாங்காத மாதிரியான நிபந்தனைகள் கொடுக்கப்படும், அதற்கான களத்தில் இறங்க போகிறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆட்டம் சூடு பிடிக்க போகிறது. மற்ற நாடுகள் மீதும் பொருளாதார தடை மேபி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, மிரட்டல் விடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மிரட்டலுக்கு எந்தெந்த நாடுகள் பயப்படுகிறது, எந்தெந்த நாடுகள் எதிர்த்து பேசுகிறது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். இன்றைக்கி அமெரிக்கானுடைய டிஃபென்ஸ் அஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தொடர்ந்து எங்களுக்கான அச்சுறுத்தல் அப்படின்னா, ரஷ்யா பொறுத்த வரைக்கும் உக்ரைனில் அணு ஆயுதங்கள் ஏதாவது பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா, நாங்கள் ரஷ்யா மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம். இந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக எங்களுடைய நட்பு நாடுகளாக இருக்கட்டும், நேட்டோவாக இருக்கட்டும், உக்ரைன் மீது இல்லீகலாக வேறு ஏதாவது வேலைகள் செய்தார்கள் என்றால் நாங்கள் களத்தில் இறங்க தயாராக இருக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் அமெரிக்கா முதல் முறையாக கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரஷ்யா ஏதாவது வேறு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா நாங்கள் களத்தில் இறங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது அடுத்த கட்ட போருக்கான உள்நுழைதலாக பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி ரஷ்யாவுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் அலெக்சாண்டர் நோவாக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நார்சியம் பைப் லைன் வந்து அட் ப்ரெசென்ட் ஒரு 4-5 பகுதியில் கசிவு இருக்குது. இந்த கசிவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விரைவாக கூட சரி பண்ணிடலாம், ஆனால் இதுக்கான ஃபண்டிங் சோர்ஸ் நீங்கள் நாங்கள் கொடுக்க மாட்டோம்,
யூரோப்பிய யூனியன் அவங்களுக்கு கேஸ் அண்ட் ஆயில் வேணும் அப்படின்னாங்கன்னா, அது கேஸ் வேணும் அப்படின்னாங்கன்னா ஃபண்டிங் கொடுத்தாங்கன்னா நாங்கள் உடனே ரெக்கவரி பண்ணி அதுக்கான கொடுக்குற முயற்சிகளை பண்ணுறோம். பட் ஃபண்டிங் வந்து அவங்க கொடுக்கணுன்ற மாதிரியும் ரஷ்யா தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ரஷ்யா தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெருளவுக்கான படைகள் கிரீமியா வழியாக உள்ள நுழைகிறது அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியேறுது. பட் அந்த தகவல் வந்து இன்னும் உறுதிப்படுத்தும் இல்லை, பெருளவுக்கான படைகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நாளைக்கோ நாளன்னைக்கோ தான் தெரியும் எந்த அளவுக்கான ஃபோர்ஸ் உள்ள நுழைய போகிறாங்க அப்படின்றது. மேபி இவங்க பின்வாங்குவதெல்லாம் திடீர் தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் ரஷ்யா தரப்பில் இன்னும் ஒரு சில ஊடகங்கள் வந்து தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்து போலந்துக்கும் ஜெர்மனிக்கும் இருக்கிற பிரச்சனையை வந்து அவ்வளோ சீக்கிரம் தீர்த்து வைக்க முடியாது. இப்போ இருக்கிற யூரோப்பியன் இருக்கிற சுச்சுவேஷன் என்ன, நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து அந்த பக்கம் ரஷ்யாவை வீழ்த்தணும், பட் உங்களுக்குள்ளேயே அடிபட்டுக்கிட்டேன்னா எப்படி? அதாவது ஒரு முக்கியமான நதி வந்து ஜெர்மனிலேருந்து போலந்துக்கு வந்திருக்கு, பட் அந்த நதியில் பெரிய அளவுக்கான பாய்சன் கலந்துருக்காங்க, நிறைய மீன்கள் வந்து இறந்து வருது. இதுக்கு முக்கியமான காரணமே ஜெர்மனி தான். ஜெர்மனி வந்து வேண்டுமென்றே அந்த முக்கிய நதியை வந்து டோட்டலாக போலந்து ஒழிக்கணுன்றதுக்கு அதெல்லாம் அப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜெர்மனியோட முக்கியமான அமைச்சர் போலந்துக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க போலந்து. ஸோ ஏற்கனவே போலந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கான நிவாரண நிதிகளை வந்து ஜெர்மனி கொடுக்கணும், அது இன்னும் பெண்டிங்கிலே இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இது ரெண்டாவது எங்களோட முக்கியமான நதிகளை ஒழிச்சதே வந்து ஜெர்மனி தான் அப்படின்னா அடுத்த குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. எனக்கு என்ன கோரிக்கைனா, ஒன்றா இணைஞ்சு அங்கே போர் புரியுங்கன்னா நீங்கள் ஏன் இப்போ சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற கிளாஷ் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அடுத்து வந்து ஓபக் கண்ட்ரிஸ். ஓபக் கண்ட்ரிஸ்கெல்லாம் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, என்னப்பா 120, 125 போச்சு, திடீர்னு 87, 88 வந்துச்சு ஒரு பேரலோட விலை, கச்சா எண்ணெய் வந்து ஒரு பேரலோட ஆயிலோட விலை இந்த அளவுக்கு குறைஞ்சினா எப்படி நம்ம பொல போட்டுறது? அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து இப்போ 4ஆம் தேதி பெரிய அளவுக்கான கூட்டத்தை கூட்டி உற்பத்தியை வந்து குறைக்கலாம், உற்பத்தியை குறைச்சி மீண்டும் விலையை ஏற்றலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஏற்கனவே இப்போ தான் கொஞ்சம் மற்ற நாடுகள்லாம் பெருமூச்சை விட்டு இந்த விலையை கொஞ்சம் குறைஞ்சிருக்கே அப்படின்னு பெருமூச்சு விடும்போது, தீண்டும் உற்பத்தியை குறைக்கப் போகின்ற ஒரு அறிவிப்பு மேபி பங்கு சந்தையில் வந்து உயரமா அப்படின்ற மாதிரியும் பார்த்துருக்காங்க. அடுத்தது வந்து பிரேசில். பிரேசிலோட எலெக்ஷன் ஆக்சுவலாக முன்னாள் பிரதமர் அல்மோ ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் 43 இன்னொன்று 48 அது மாதிரி வந்திருக்கு. ஆக்சுவலாக அங்கே எப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல் கட்ட ஓட்டிலே பெருமாரியான 60% மேலே வந்துட்டார் அப்படின்னா அவர் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. பட் ரெண்டு பேர்த்துக்கு வந்து மிகப்பெரிய அளவு போட்டி கிளம்புறதுனால மீண்டும் இரண்டாவது டைம் வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த எலெக்ஷன் மேபி நெக்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, லிஸ்டர்ஸும் ரிசிசனாக்கும் கடைசி கட்டத்தில் வராங்கல்ல, அது மாதிரியான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுது. ஸோ பிரேசில் பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் ரஷ்யானுடைய நிலைப்பாட்டில் தான் இருக்குது. சப்போஸ் ரஷ்யானுடைய வேறு மாதிரி நிலைப்பாடு எடுத்திருந்தார்னா, கொஞ்சம் கேஸ் அண்ட் ஆயிலெலாம் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக பிரேசில் வந்து வீழ்ந்திருப்பார். அவர் தொடர்ந்து கஷ்டப்பட்டு மக்களுக்கு விலையேற்றம் இல்லாமல் பார்த்துக்கிட்டதுனால மேபி அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இத்தாலி. நேற்று திடீர்னு ரஷ்யா வந்து இஎன்ஐ நிறுவனத்துக்கு தொடர்ந்து கேஸ் புறம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கேஸோட பைப்லைன் நாங்கள் க்ளோஸ் பண்ணோன்னு சொன்ன அடுத்த நாள் வந்து இத்தாலி மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளாயிருக்கு. பொருளாதார நிலைமை வந்து மிகப்பெரிய ஒரு அதல பாதாள ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கு. ஸோ இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து மிகப்பெரிய ஒரு கிராஷ்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இத்தாலியோட வரலாற்றில் இந்த அளவுக்கான இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய பிரதமர் சீக்கிரம் பதவியேற்று தனது அடுத்தடுத்த நிலைப்பாடுகளை எடுத்தால் தான் இத்தாலியை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கான வந்து தகவலை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி லொக்கேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்குல்ல. ஸோ வெளியில் வந்தேன், எங்கே வந்தாலும் நம்ம வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா. இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியாமல் கஷ்டப்பட்டு மறைஞ்சி வந்து ஒரு வீடியோ எடுத்து போகிறதுக்குள்ளே நம்ம பாடு ஒரு பெரியும் பாடுங்க. இல்லைன்னா வீட்டிலலாம் சின்ன சின்ன குட்டீஸ் இருக்காங்களா, சுற்றி வந்து கத்தி பாடு, ஐயோ பெரும்பாடு தான். சரி பரவாயில்ல, இன்றைக்கி ஓரளவு கஷ்டப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த வீடியோ மீண்டும் வேறு ஒரு பதிவில் உங்களை பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கே சேனல். நன்றி, வணக்கம்.